பிக் பாஸ் சீசன் 3 இந்த வாரம் யார் எவிட் ஆக போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது அபிராமி, சேரன், கவின், மீரா மிதுன், சாக்ஷி, சரவணன் இவங்க 6 பேர் இருக்காங்க. இதுல கண்டஸ்டன்ட் நாமினேட் செய்யப்பட்ட டாப் 3 கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது சாக்ஷி, மீரா, கவின் இவங்க 3 பேரும் தான். கவின் வந்து ரெண்டு பொண்ணோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கவினை நாமினேட் பண்ணிருக்காங்க. மீரா மிதுன் எப்பவுமே ப்ராப்ளம் தரக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட், அதனாலதான் எல்லா கண்டஸ்டன்ட்டும் அவங்கள எல்லா வாரமும் நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் சாக்ஷி எதுக்காக நாமினேட் ஆனாங்க அப்படின்னு பாக்கும்போது கடந்த வாரம் சாக்ஷிக்கும் மீராவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையில சாக்ஷி பொய் சொன்ன மாதிரி ஒரு குறும்படத்தை கமல் சார் போட்டு காமிச்சாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பல கண்டஸ்டன்ட் சாக்ஷியை நாமினேட் பண்ணாங்க. சொல்ல போனா கவின் கூட சாக்ஷியா தான் நாமினேட் பண்ணிருக்காரு. இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல மக்கள் சப்போர்ட் யாருக்கு அதிகமா இருக்காது, யாரு வெளியில போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது கண்டிப்பா மீரா மித்ரு மட்டும்தான். ஆனா அவங்கதான் கண்டஸ்டன்ஸ் கூட நிறைய சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, எவிட்டாக போறது மீரா கிடையாது, சாக்ஷி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இந்த தகவல் நெருங்கிய வட்டாரத்துல இருந்து கிடைச்சிருக்குது. சாக்ஷிக்கு மக்கள் சப்போர்ட் ஏன் அதிகமா இருந்திருக்காது அப்படின்னு பாக்கும்போது நிறைய பேக் பைட்டிங் பண்ற கண்டஸ்டன்ட்ல சாக்ஷி ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு சண்டையிலயும் டைரக்டா இன்வால்வ் ஆகாம ஒரு சண்டை நடக்கிறதுக்கே சாக்ஷி பல டைம் ரொம்ப காரணமா இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் சாக்ஷிக்கு மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் ஷேடோ உருவாக்கிருக்கலாம். சோ பாத்திமா பாபு, வனிதா, மோகன் வைத்தியா அவங்கள தொடர்ந்து இந்த வாரம் சாட்சி தான் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா கடந்த வாரம் நாமினேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பல பிரைவேட் வெப்சைட்ல போல் நடத்திட்டு இருக்காங்க. இதுல இப்போதைக்கு மீரா மிதுன் ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கி கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. மொத்தமாவே 236,129 ஓட்டுகள் பதிவாயிருக்குது. இதுல சேரன் வந்து 67,724 ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. கவின் வந்து 51,324 ஓட்டு வாங்கி செகண்ட் இடத்தை பிடிச்சிருக்காரு. சரவணன் வந்து 33,223 ஓட்டு வாங்கி மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. 29,932 ஓட்டு வாங்கி அபிராமி 4th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. சாக்ஷி வந்து 28,930 ஓட்டு வாங்கி அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இருக்கிறே மீரா தான் 24,996 ஓட்டு வாங்கி கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த அன்அபிஷியல் ஓட்டிங்க வச்சு பாக்கும்போது மீரா மித்ரு வெளில போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இவங்க இவ்வளவு ஓட்டிங் கம்மியா வாங்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது கடந்த ஒரு வாரத்துல அவங்க பிக் பாஸ் வீட்டுல நடந்த விதம் யாருக்குமே பிடிக்கல. குறிப்பா அவங்க சரண் சாரி நடந்த பிஹேவியர் சுத்தமா யாருக்குமே பிடிக்கல. அதாவது நேற்று எபிசோட்ல லாஸ்ட்ல ஒரு பொருளை திருடிட்டாங்க, மத்த பொண்ணுங்க சுத்தி போய் அவங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அவங்க என்னத்த திருட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு சரண் ஓடி போறாரு. அந்த ஆர்வத்துல ஒரு அவசரத்துல தெரியாம மீரா மிதுன தள்ளி விட்டுட்டாரு. அவர் லைட்டா இடுப்புல கழிச்சு தள்ளிதான் விட்டாரு. ஆனா மீரா மிதுன் வந்து என்ன அப்படியே தூக்கி வீசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் அவங்க எதுவுமே கண்டுக்கல. டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து அவர் பண்ண விஷயம் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு, மேன் ஹேண்ட்லிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நான் ஹர்ட் பண்ண போனப்ப எனக்கு ஹர்ட் பண்றதெல்லாம் பிடிக்காது, பொண்ணுங்க டச் பண்ண மாட்டேன்னு சொன்னவரு இப்பயும் அப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. சேரன் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. இனிமே நான் அந்த வீட்டுல கிடையாது, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. சேரன் ரொம்ப விளையாட்டுக்காக பண்ண விஷயத்த பர்சனல் வெஞ்சன்ஸ் மனசு வச்சுட்டு அவர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியும் மீரா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அவர் தள்ளிவிட்ட விஷயம் எனக்கு வலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் நான் இடுப்புல கழிச்சு தூக்கிட்டாரு அப்படின்னு மாதிரி தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இதனால சரண் சார் ரொம்ப அப்செட் ஆயிட்டு அழுதுட்டாரு. எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், என் பேரை நான் கெடுத்துக்க விரும்பல, ஒன்னு நான் இருக்கணும் இல்ல அவங்க இருக்கணும் அப்படின்னு மாதிரி பயங்கரமா கத்திட்டாரு. அதனால கூட அவங்க கம்மியான ஓட்டு வாங்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள காபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யும்.